பாட்டில் கேப்பின் உதவியால் நம்மால் கிரிக்கெட் பூச்சியின் சத்தத்தை உருவாக்க முடியும். இதற்கு தேவை பிளாஸ்டிக் மூடி, பட்டன், ரப்பர் பேண்ட் மற்றும் 40 சென்டிமீட்டர் நீளமுள்ள நூல். ஓரஞ்ச் இடைவெளியில் நூலில் தொடர்ச்சியாக முடிச்சை போடவும். நூலின் ஒரு முனையை பட்டனில் இணைக்கவும். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது பட்டனுடன் இணைக்கப்பட்ட தொடர்ச்சியாக முடிச்சை உடைய நூல். ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து இடையில் வெட்டிக்கொள்ளவும். பட்டனின் எதிர்த்துளையில் ரப்பர் பேண்டை நுழைத்து முடிச்சை போடவும். ரப்பர் பேண்டை இழுத்து மூடியோடு இணைக்கவும். இப்பொழுது டிக் டிக்கி ரெடி. கேப்பை இடது கையில் பிடித்துக் கொள்ளவும். தொடர்ச்சியாக முடிச்சோடைய நூலின் மீது இடது கையில் விரல்கள் ஓடும்போது உங்களால் கிரிக்கெட் பூச்சியின் அழகான சத்தத்தை கேட்க முடியும்.